ஸ்ரீ குருப்பியோ நமக. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம், நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். ஒரு மகான் ஆச்சாரியர், குரு, இப்படிப்பட்டவர்கள் நம்மை எப்படி வழி நடத்துவார்கள் என்பது மாத்திரமில்லை, எப்படி நமக்காக வேண்டியதை பெற்றுக் கொடுப்பார்கள் என்பதை ஆதிசங்கர பகவத் பாதரின் வாழ்க்கையில் நடைபெற்றதாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவத்தில் பார்க்கலாம். இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு மகாஸ்வாமி எப்படியெல்லாம் அந்த அருள் நமக்கு, சாதாரண மனிதர்களுக்கு, தவித்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு, சம்சார சாகரத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு கிடைக்கிறது என்று விளக்குகிறார். நமக்கெல்லாம் தெரியும், ஆதிசங்கரனுடைய வாழ்க்கையில் அவர் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது குறிப்பிட்டதொரு சம்பவம் நடைபெற்றது. அப்போது அவர் சன்னியாசி இல்லை, பிரம்மச்சாரிதான். பால பிரம்மச்சாரியாக ஒரு வீட்டு வாசலில் போய் நின்று பவதி பிக்ஷாந்தேகி என்று குரல் எழுப்பினார். பவதி பிக்ஷாந்தேகி என்று பிக்ஷைக்காக போய் ஒரு பிரம்மச்சாரி நிற்கும்போது உள்ளே இருப்பவர்கள் கண்டிப்பாக, கிரகஸ்தர்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த பிரம்மச்சாரிக்கு பிக்ஷை இட வேண்டும். இவர் போய் நின்ற வீடு தரித்திரம் மிக்க ஒரு வீடு. உள்ளே இருந்த அந்த பெண்மணி இவர் மீது அன்பு மிகுந்து துவாதசி பாரணைக்காக வைத்திருந்த ஒரு நெல்லிக்கனியை, அதுவும் கூட சற்றே அழுகிப்போன நெல்லிக்கனியை கொண்டு வந்து போட்டாள் என்பதும், அவளுடைய நிலைமையை பார்த்துவிட்டு அந்த பால பிரம்மச்சாரி உடனடியாக கனகதாராஸ்தவம் பாடினார் என்றும் நமக்கெல்லாம் தெரியும். இந்த கனகதாராஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் மகாலட்சுமியை வேண்டுகிறது. என்னவென்று கேட்கிறது, தத்யாத், அம்மா நீ கொடுப்பாய், எதை கொடுப்பாய், எந்த நேரத்தில் கொடுப்பாய் என்பதை அந்த ஸ்லோகம் விளக்குகிறது. தயானு பவனோ திரவிண அம்புதாரா, அம்மா நீ திரவிணத்தை மழையாக பொழிவாய். திரவிணம் என்பது பொருள் என்று சொல்லலாம். சாதாரணமாக சொல்லும் போதே திரவியம் என்று சொல்கிறோம் இல்லையா, திரவியம் என்பார்கள். இந்த திரவிணம் என்பதற்கு தங்கம் என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. ஹேமந்த, ஹேமந்தம், ஹேமம், திரவிணம், இதெல்லாமே தங்கம்தான். பொன்னும் பொருளும் என்று தான் சேர்த்து சொல்வார்கள். மழையாக நீ பொழிவாய், அம்புதாராம் என்றால் மழை, அம்புதாரையாக நீ பொழிவாய், திரவிண அம்புதாரையை பொழிவாய். எப்படி பொழிவாய், உன்னுடைய தயையினால், உன்னுடைய தயையை சேர்த்து கொண்டு, உன்னுடைய கருணையை சேர்த்து கொண்டு, தயானு பவனோ நீ பொழிவாய், உன்னுடைய தயை என்கிற காற்றை வைத்து, பவனம்னா காற்று, தயை என்கிற காற்றை வைத்து மேகத்தை அப்படி நகர்த்தி கொண்டு வந்து, இதில் எவ்வளவு அழகு இருக்கிறது பாருங்கள். எங்கேயோ அடிக்கிற காற்று என்ன செய்யும், எங்கேயோ இருக்கிற மேகத்தை மெல்ல நகர்த்தி கொண்டு வந்து நமக்கு மழை பொழிய வைக்கும். இப்போதெல்லாம் ரெயின் சைக்கிள், வெஸ்டர்லி வின்ஸ், ஈஸ்டர்லி வின்ஸ் என்றெல்லாம், மான்சூன் சைக்கிள் என்றெல்லாம் சொல்கிறோமே, அதிலே காற்று ஒரு திசையிலே இருந்து மேகத்தை நகர்த்தி கொண்டு வந்து இன்னொரு இடத்தில் மழை பொழிய வைக்கிறது. அதையே இந்த ஸ்லோகத்தில் மகாஸ்வாமி பொருத்துகிறார். தயானு பவனோ திரவிண அம்புதாராம் நயனாம்பவக, பின்னாலே வரக்கூடியது நயன அம்புவாக. அம்புவாகன மேகம், அம்புன தண்ணீர். உன்னுடைய கருணை மேகம் எங்கே இருக்கிறது தெரியுமா, உன்னுடைய கண்களில் இருக்கிறது. நயன அம்புவாக,
உன்னுடைய கண்களில் அந்த மேகம், கருணை மேகம் அங்கே இருக்கிறது. இந்த கருணை காற்று அப்படி அடித்து கொண்டு வந்து உன்னுடைய கண்களிலே இருந்து அந்த மேகத்தை திரவீண அம்புதாராம் மழையாக பொழிய வைக்கிறது. இதை சொன்னது விசேஷமில்லை. இந்த ஸ்லோகம் முழுமையாக ஒரு முறை பார்க்கலாம். அப்போதுதான் நமக்கு அந்த விசேஷம் புரியும். தத்யா தயானுபவனோ திரவிண அம்புதாராம் அஸ்மின் அகிஞ்சன விகங்கசிஷௌ விஷண்ணே துஷ்கர்ம கர்மாம் அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்புவாக. நாராயண பிரணயினி, நாராயணனுடைய வல்லபையாக, நாராயணனுடைய தர்மபத்னியாக இருப்பவளே மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி யாருக்கு மழை பொழிய வேண்டும்? அந்த வீட்டிலே இருக்கிற, தரித்திரத்தில் இருக்கிற அந்த பெண்மணிக்குத்தானே. அதை எப்படி சொல்கிறார்? அகிஞ்சன விகங்க சிஷௌ விஷன்னே. கொஞ்சம் கூட தரித்திரம் இல்லாமல் இருக்கிற நிலை இல்லை. கொஞ்சமாவது செல்வம் இருக்கிறதா? இல்லை. கொஞ்சம் கூட செல்வம் இல்லாத, துன்பத்திலேயே இருக்கிற, தரித்திரத்திலேயே இருக்கிற இந்த இந்த யாருக்கு? அஸ்மின் இந்த யாருக்கு என்று சொல்லும்போதுதான் ஒரு வித்தியாசமான பிரயோகத்தை ஆதிசங்கரர் பயன்படுத்துகிறார். விகங்க சிசு, ஒரு பக்ஷியினுடைய சிசு அப்படி என்றால் ஒரு பறவை குஞ்சு. பறவை குஞ்சு போல தவித்து போய் தரித்திரத்தில் இருக்கிற இந்த பெண்மணிக்கு, பெண்மணி என்று சொல்லவில்லை, ஒரு பறவை குஞ்சுக்கு, அம்மா நீ மழையை பொழிய வேண்டும். எந்த மழை? பொன் மழை. இரண்டு விதமான பறவைகளை பற்றி நம்முடைய இலக்கியங்கள் சொல்லும். ஒன்று சகோரம், இன்னொன்று சாதகப் பறவை. இந்த சாதகப் பறவைக்கு உடம்பிலேயே கழுத்தில் ஒரு ஓட்டை இருப்பதாக கணக்கு. இந்த இரண்டு பறவைகளையும் யாரும் பார்த்ததில்லை, இப்போதெல்லாம் பார்க்க முடியவில்லை என்றே மகாஸ்வாமி சொல்கிறார். இந்த சாதகப் பறவைக்கு கழுத்தில் ஓட்டை இருக்குமா? அலகும் இருக்கும், கழுத்தில் ஓட்டையும் இருக்கும். இது எப்படி சாப்பிடுவது? அலகு வழியாக எதையாவது சாப்பிட்டால் அது என்னாகும்? இந்த கழுத்து ஓட்டை வழியாக வெளியில் வந்துவிடும். சரி, கழுத்து ஓட்டை வழியாகவே நேரடியாக சாப்பிடலாம் என்றால் அலகை எடுத்து இந்த கழுத்து ஓட்டைக்குள் அந்த உணவுப் பொருளை வைப்பது அந்த பறவைக்கு நடக்காது. ஆனால் இயற்கை இறைவன் அந்த பறவையை என்ன செய்திருக்கிறான்? அந்த பறவை அப்படி பறந்து வரும். பறந்து வரும்போது மழை பொழிந்தால் அந்த மழை துளி நேரடியாக அதனுடைய கழுத்து ஓட்டைக்குள் போய்விடும். அப்போது ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறது, ஆனால் அந்த கஷ்டத்திலே இருந்து அந்த பறவையை கடவுளே காப்பாற்றுகிறார். இப்போது அதை பயன்படுத்துகிறார் ஆதிசங்கரர். இந்த பெண்மணிக்கு என்ன? இவளுக்கு இருக்கக்கூடிய தரித்திரம் இவளுடைய கர்மவினை. துஷ்கர்ம கர்மா, ரெண்டு வார்த்தைகள் போடுகிறார். துஷ்கர்ம என்றால் தீவினை, ஏற்கனவே செய்த பாவம், அதனுடைய கோடை. கர்ம என்றால் கர்மி, கிரீஷ்ம என்கிறோமே அந்த கோடை காலம். இவளுடைய இந்த பாவ கோடையில், துஷ்கர்ம கர்மி நிறைந்த இந்த நிலையில் இதை போக்குவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? திரவிண அம்புதாராம் எப்படி நீ பொழிய வேண்டும்? உன்னுடைய கண்களிலே இருந்து பொழிய வேண்டும். நயன அம்புவாக திரவிண அம்புதாராம். அதிலே இன்னொன்றும் சொன்னார். அதைத்தான் மகாஸ்வாமி குறிப்பாக எடுத்து காட்டுகிறார்கள். அபனீய சிராய தூரம், ரொம்ப காலமாக இருக்கிற அந்த தீவினையை ரொம்ப தொலைவுக்கு நீ நகர்த்தி விடுவாய், தள்ளி விடுவாய். சிராய தூரம் அபனீய அப்படின்னா, அப்ப இருக்கிற கஷ்டம் மாத்திரமில்ல, காலம் காலமாக வரக்கூடிய பாவம், ஜென்ம ஜென்மாந்திரமாக வரக்கூடிய பாவம், இவற்றையெல்லாம் கூட அம்மா நீ போக்கிவிடுவாய் என்று சொல்லும் போதுதான் நம்முடைய துன்பங்கள் என்னவாக இருந்தாலும் அந்த துன்பங்களை அந்த நேரத்தில் மாத்திரமில்லை, எப்போதுமே அந்த துன்பங்கள் நமக்கு திரும்ப வராதபடிக்கு மகனீயர்களும்
அந்த தெய்வமும் நமக்காக அருள் பொழிகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சின்ன ஸ்லோகத்தை வைத்துக்கொண்டு, ஒரு சின்ன பறவை குஞ்சை வைத்துக்கொண்டு ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பிகையை அழைத்தார் என்றால், அந்த ஸ்லோகத்தின் வரியை வைத்துக்கொண்டே நமக்கெல்லாம் அந்த கனகதாராவை, பொன் மழையை, அருள் என்கிற பொன் மழையை பொழிந்திருக்கக்கூடிய மகாஸ்வாமியின் பெருமையை என்னென்று சொல்வது? வியந்து பார்க்கிறோம். வாருங்கள், தொடர்ந்து அவரை வியந்து பார்க்கலாம்.